ஸ்டோரி சாரி டைம் லூப் மாதிரி நினச்சவங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா டைம் லூப்லேயே வேறு மாதிரி இருக்குது. ஃபேமிலியோட வந்தாலும் சிரிச்சிட்டே பார்க்கலாம், ஆனால் என்ன கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் டைம் ஆகும். வேலை யூனிவர்ஸ் அவங்களே சொல்லுவாங்க, நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் இன்னும் கொஞ்சம் டிம் பண்ணிக்கலாம், அந்த சாங்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஓகேவாக இருந்துச்சு, பட்டு புதுசாக இருந்துச்சு. ஸ்டோரி நல்லா புதுசாக இருந்துச்சு. வெங்கட் பிரபு நல்லா நடிச்சிருந்தாரு, ஜிவி செம்மையாக நடிச்சிருந்தாங்க. ஹீரோயினி பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணியிருக்கலாம். ஸ்க்ரீன் பிளே எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ப்ரோ, ஸ்க்ரீன் பிளே சூப்பர், ஸ்டோரியும் சூப்பர், எல்லாமே சூப்பர். எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவும் இல்லை சார், புது படம், காலேஜ் கட் அடிச்சுட்டு வந்தேன், ஸோ ஒன்றுச்சோம்லாம் ஒன்றுச்சோம். ஆ ஆமாம் ப்ரோ, ஸ்டோரி சாரி டைம் லூப் மாதிரி நினச்சோம் நாங்கள், ஆனால் பார்த்தீங்கன்னா டைம் லூப்லேயே வேறு மாதிரி இருக்குது. ஆ நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் லைட்டாக இருந்துச்சு, செகண்ட் ஆஃப்லாம் சிரிச்சிட்டே பார்க்கலாம். படம் நல்லா முடிச்சிருக்கு ப்ரோ, ஃபேமிலியோட வந்தாலும் சிரிச்சிட்டே பார்க்கலாம், ஆனால் என்ன கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் டைம் ஆகும். வேலை யூனிவர்ஸ் அவங்களே சொல்லுவாங்க, நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஜி பிரகாஷ் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, வெங்கட் பிரபு சூப்பராக நடிச்சிருக்காரு ப்ரோ. தமிழ் சினிமா கொஞ்சம் ஸ்டோரி புதுசு ப்ரோ, நல்லா தான் இருக்கும், சூப்பர், பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, பிடிச்சிருந்துச்சு. நேற்று நான் ஒரு படம் பார்த்தேன், அது அந்தளவுக்கு இல்லை. இன்றைக்கி இந்த படம் பார்த்துருக்கேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸ்டோரி வைஸ் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் இருக்குது. ஆமாம், எப்படி சொல்கிறதுனா டைம் ட்ராவல் தான். நேற்று இன்று நாளையா, இன்று நேற்று நாளையா அந்த படம், அது கிட்டத்தட்ட இது மாதிரி லைட்டாக இருக்கும். காமெடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, அதோட கம்பேர் பண்ணுறேன். பட் இந்த தமிழ் படம் இருக்குல்ல, அதில் பார்த்துருப்பீங்களே, அதில் மாதிரி ஒரு சில காமெடி சீன்ஸ்லாம் அதில் இதாகும், ரிப்பீட் ஆகும். அப்புறம் வெங்கட் பிரபு ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு, ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, அவங்க ஆக்டிங்கு, ஹீரோயின் ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதில் இருந்தும் கசிக்கிற மாதிரி இல்லை. படம் இன்னும் கொஞ்சம் டிம் பண்ணிக்கலாம், அந்த சாங்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஷார்ட் ரன் பண்ணிக்கலாம். இந்த மியூசிக் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம். நம்ம மணியர் பிஜிஎம்லாம் பார்த்துட்டோம் வரிசையாக, அதில் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். அடுத்து கொஞ்சம் இந்த ஸ்பைடர்மேன் இருக்குல்ல, மல்டி யூனிவர்ஸ் அந்த இதில் அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட அது மாதிரி இருந்துச்சு, ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது வந்து நிறையா யூனிவர்ஸ்லேருந்து ஸ்பைடர் மட்டுக்காக வருவாங்க, இதில் இவர் வந்து எல்லா யூனிவர்ஸுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது கதை. மற்றபடி சூப்பராக இருந்துச்சு படம், டோட்டலி வந்து படம் ஓகே தான் ப்ரோ. திட்டம் ரெண்டுக்கு அப்புறம் நல்லா கம்பேர் கொடுத்துருக்காங்க, அந்த படமும் நல்ல படம் தான். இந்த படத்தை நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஒரு பேரல் யூனிவர்ஸை எப்படி கிரியேட் பண்ணுமோ அந்த அளவுக்கு சினிமேட்டிக் நாலேஜ் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி இது நல்லா புரியும் ப்ரோ. எனக்கு சாட்டிஸ்ஃபை ப்ரோ, 90% சாட்டிஸ்ஃபைட் தான். ஆமாம் ப்ரோ, ஸ்க்ரீன் பிளே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜஸ்டினும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அடு இப்போ ஜஸ்டினோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஜிவியோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்குது ப்ரோ. ட்ரெயிலில் பார்த்து எக்ஸ்பிரஷன் ஆகும். நான் ஜிவி ஃபேன் ப்ரோ.